எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இப்போ நான் வந்து கொஞ்சம் மசாலா அரைக்க போகிறேன். பொரட்டா கிரேவி பண்ணுறேன். பொரட்டாவுக்கு நம்ம வீட்டிலே வந்து கிரேவி அந்த அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அரைக்கணும்னு சொல்லிடுறேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் ஒரு பிடி, திருவுண தேங்காய் ஒரு பிடி, பத்தையாக இருந்தால் ஒரே ஒரு பத்தை, அப்புறம் வந்து கேஷ்யூ நட்டும் பாதாமும், பாதாம் மூணு பீஸும் கேஷ்யூ நட் ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து மசாலாக்கு தேவையானது. இதில் நான் காரம் எதுவும் போடலை. நான் காரம் மசாலா சேர்க்குறதுனால நான் காரம் எதுவும் போடல. இந்த கேஷ்யூ நட் நான் இதில் போட்டுட்டேன். அடுத்தது இந்த தேங்காயை நான் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு, தேங்காய் கருவேப்பிலை எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பேஸ்ட்டு பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் வந்து கொண்டக்கடலை கொஞ்சோண்டு ஒரு கால் கப் வேக வச்சு கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக, இது போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் போடுறேன். அப்புறம் வந்து இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள், சில்லித்தூள், மஞ்சத்தூள். இது வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, தேங்காய், புதினா, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அரைச்சி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காய, பாதி வெங்காயம், ஒரு வெங்காயம் கிடையாது பாதி வெங்காயம். இங்கே வந்து பிரிஞ்சி இலையும் ஏலக்காய் மூணும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் கிரேவி பண்ணுறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த 1/2 ஸ்பூன் ஆயிலே போதும் இந்த கிரேவிக்கு. இப்போ அடுத்தது எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் சோம்பு போடுவோம். சோம்பு கொஞ்சம், ரொம்ப கிடையாது, கொஞ்சம் தான். வேறு எந்த தாளிக்கிற ஐட்டம் கிடையாது, இது ஒன்று தான். அடுத்தது சோம்பு போட்டுட்டு பிரிஞ்சில் ஏலக்காய் மூணு, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம், அது ஒரு பாதி வெங்காயம், பாதி வெங்காயம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இந்த வெங்காயத்தோடய அதையும் வதக்குறேன். ஓகே, அடுத்தது இதிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலாஸ், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், இதையும் நான் இதில் போட்டுறேன். அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல ஒரு தக்காளி, அதையும் நான் இதில் போட்டுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, இந்த அரைச்ச மசாலா, இதையும் நான் இதில் போடுறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த கொதிச்சு இந்த மசாலா வாசனம், அப்புறம் வந்து இந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் திருப்பி பாதி கப் கொண்டக்கடலையை இதில் நான் விடுறேன். பொரட்டாவுக்கு இந்த மெத்தடில் பண்ணலாம். நிறைய மெத்தட் இருக்குது. வெஜிடபிள் போட்டு பண்ணுற மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரியும் பண்ணலாம். சில பேர் நான்வெஜ்ஜில் பண்ணுவாங்க. நான் வெஜிடபிளில் தான் பண்ணேன். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு அந்த ஸ்மெல்லெல்லாம் ஒரு மாதிரி போயிருச்சு கொஞ்சம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா,
நம்ம எடுத்து வச்சோம்ல கொண்டக்கடலை ஹாஃப் கப், அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று ரெண்டு ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப பேஸ்டியும் கிடையாது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பேஸ்ட் பண்ணலை. ஸோ இப்போ நான் கொஞ்சம் தண்ணியும் விடுறேன், ஒரு அரை கப் தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் கிரேவி இதுக்காக. இவ்வளோதாங்க போதும், இது இந்த திக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னா ஓகே, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி டைப்பில் வேணும், வாட்டர் டைப்பில் வேணும்னா இன்னும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவே வந்து அது ஆற ஆற இருக்கும், ஏன்னா நம்ம சென்னா வந்து ஒன்று ரெண்டுமா அப்படி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கலை, இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன தெரிகிற மாதிரியும் போட்டிருக்கேன், ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கலை. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருக்கு. ஸோ நல்லா இது கலர் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பேஸ்ட் பண்ணதுனால தேங்காயோடு சேர்த்து, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கலர். ஓகேவா, அவ்வளோதான். இது நல்லா எனக்கு கொதிச்சு கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள், இப்போ கிரேவி ரெடி ஆயாச்சு. ஸோ நான் இதை மூடி வச்சுட்டு அடுத்தது பரோட்டா வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். கம் பிரின்சி ரெசிபி. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் நான் ஹாஃப் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன், தேவையான அளவுக்கு. இந்த உப்பு இதிலே கரையட்டும், அதுக்காக போடுறேன். ஓகே, ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது இதில் ஒரு அரை ஸ்பூன் சுகரும் போடுறேன். இங்கே பாருங்கள், அரை ஸ்பூன் சுகரும் போட்டிருக்கேன், போதும். இது நல்லா கரையட்டும். அடுத்தது இந்த கப்புக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், அதே மாதிரி இன்னொரு கப்பு. ஸோ ரெண்டு கப் மைதா நான் எடுக்கிறேன். ரெண்டு கப் மைதா எடுத்தால் தான் எனக்கு சரியாக இருக்கும், ஒரு 7-8 பரோட்டாவது வரும் நம்மளுக்கு. ஸோ ரெண்டு கப் மாவு நான் எடுத்தாச்சு. இந்த கப்புக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். சப்போஸ் வேண்டாம், எனக்கு மைதா வேண்டாம்னு நினைக்கிறவங்க, 1 கப் மைதாவும் 1 கப் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கப்புக்கு 2 கப்னா 1/2 கிலோ. இங்கே பாருங்கள், 250 கிராம்ஸ். ஸோ டோட்டல் நான் 1/2 கிலோ மைதா இதில் எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம இந்த உப்பும் தண்ணியும் சர்க்கரையும் போட்டு வச்சோம்னா இந்த தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு, அடுத்தது கொஞ்சம் ஆயில் போடணும். ஒரு டீஸ்பூன் ஆயில் நான் இதில் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக பிசையொண்டி தான். நல்லா பிசைஞ்சிட்டேன், இங்கே பாருங்கள். இப்போது இந்த மாவை வந்து ஒரு 2 மணி நேரம் இப்படின்னா 2 மணி நேரம் கழித்து தான் நான் என்ன இதை மாவை ரெடி பண்ணணும். இப்போ கொஞ்சம் ஒரு பிசைஞ்சி வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருவோம். 2 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து இந்த மாவை வந்து எப்படி பரோட்டாக்கு திரட்டி அதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் நான் ஆயில் மேலே போட்டுக்கிறேன், ஏன்னா நிறைய கொஞ்சம் ஆயில் தேவைப்படும் பரோட்டாக்கு. கொஞ்சம் விட்டுருக்கேன், எதுக்குன்னா மேலெல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும், ஏன்னா நம்ம 2 மணி நேரம் கழித்து எடுக்கும்போது இந்த மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாகும். ஓகே, இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். 2 ஹவர்ஸ் கழித்து நான் உங்களுக்கு இந்த மாவை காமிக்கிறேன். மாவு பிசைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, இது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நான் எடுக்கிறேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பாத்திரத்தை நான் சைடாக வச்சுக்கிறேன். அடுத்தது நான் இந்த ஃப்ளோரில் தான் பண்ணுறேன். நான் பண்ண எல்லாமே இந்த மாதிரி எண்ணெய் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இதை எடுத்து தட்டி நம்ம பண்ண வேண்டியதான். இங்கே வரேன், இந்த மாதிரி இங்கே பாருங்கள் மேடையில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்ததுலாம் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணுறேன், திரட்டுறேன். மெல்லிசா கண்ணாடி மாதிரி
எவ்வளோ வேணாலும் மெல்லிசாக பண்ணுங்கள், எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இது நம்ம ஆயிலை வச்சும் கையை வச்சும் பண்ணலாம், ஆனால் அது பிச்சுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி கையாலையும் பண்ணலாம், ஆனால் கையால் பண்ணால் சாத்தியம் கிடையாது, ஊட்டுற மாதிரி வராது. எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி குட்டிட்டு அடுத்தது கையில் வச்சு இப்படி சுற்றி இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்படி வந்தால் தான் நல்லா ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒன்று இருக்குது, நான் இதையும் ரெடி பண்ணிவிட்டு இதையும் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். வைக்கணும், ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாம் திரட்டுறதுக்கு காமிக்கிறேன். இப்போது பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு எல்லாம். இந்த கை இருக்கு இல்லையா, இந்த இடத்த மட்டும் வச்சு இந்த பாருங்க ப்ரெஷ் பண்ணால் போதும், ரெடி ஆயிடும். ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கனாலே போதும். ஃபிங்கர் வைக்காதீங்க, இந்த 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 இடம் இப்படி பண்ணி விட்டால் போதும், அவ்வளோதாங்க. அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வைக்கலை, சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வச்சாலும் நம்மளுக்கு இது தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுப்பு ஸ்லோலே வச்சு பண்ணுறது பெட்டர். ரெண்டு சைடும் நான் திருப்பி திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணுறேன். இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க, நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பரோட்டா அண்ட் கிரேவி. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு பீஸ் பிச்சிருக்கேன், கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்.